விரைவுச் செய்திகள். தமிழகத்தில் பொதுமக்களுக்கு நியாயமான விலையில் தரமான பொருட்கள் கிடைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கில் நியாய விலை கடைகள் செயல்படுவதாக மாநில வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் 39 நடமாடும் நியாய விலை கடைகளை இன்று தொடங்கி வைத்த அவர், ஏழை எளிய மக்களின் தேவையை கருத்தில் கொண்டு அரசு செயல்படுவதாக கூறினார். இந்த நகரும் நியாய விலை கடைகள் தொடங்கப்பட்டதன் மூலம் ஒட்டன்சத்திரம், பழனி, தொப்பம்பட்டி வட்டாரங்களில் உள்ள கிராமப் பகுதிகளைச் சேர்ந்த 6357 குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறுவார்கள் என்றார். குடும்ப அட்டைதாரர்கள் சர்க்கரை அட்டைகளை அரிசி அட்டைகளாக இம்மாதம் 20 வரை மாற்றிக்கொள்ளலாம் என மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் சோலை அழகுபுறத்தில் பல்வேறு துறைகளின் கீழ் 76,90,000 மதிப்பீட்டிலான அரசு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், மக்களின் குறைகளை தீர்த்து வைக்க அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார். இணைய வழியில் நடைபெறும் குறைதீர் கூட்டத்தின் மூலம் உடனுக்குடன் மனுதாரர்கள் தங்களது குறைகளை பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார். உணவு உற்பத்தியில் தமிழக அரசு 5 கிறிஷ் கர்மான் விருது பெற்று சாதனை படைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். சேலம் உருக்காலை வளாகத்தில் உள்ள 2,000 ஏக்கர் தரிசு நிலத்தில் இராணுவ தளவாட பொருட்கள் உற்பத்தி தொழிற்சாலையை உடனடியாக அமைக்க வேண்டும் என சேலம் மக்களவை உறுப்பினர் எஸ்ஆர் பார்த்திபன் கோரிக்கை விடுத்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சேலம் பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனையில் நாள்தோறும் 10,000 மேற்பட்டோர் வந்து செல்வதால் ஸ்கேன் கருவிகள் உள்ளிட்ட நவீன கருவிகளுடன் உடனடியாக மருத்துவமனையை சீரமைக்க வேண்டும் எனவும் கூறினார். மேலும் வீரபாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் பனை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எஸ்ஆர் பார்த்திபன் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் லோக் அதலத் இன்று நடைபெற்றது. மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு ஏற்பாடு செய்துள்ள இந்த மக்கள் நீதிமன்றத்தில் சாலை விபத்து இழப்பீடு, நிலுவையில் உள்ள மேல்முறையீட்டு வழக்குகள், குடும்ப நல வழக்குகள் உள்ளிட்டவற்றிற்கு சமரச தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நாமக்கல், ராசிபுரம், பரமத்தி, திருச்செங்கோடு நீதிமன்றங்களில் 6 2,200 வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன. தருமபுரி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட சாலை விபத்தில் 4 நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். 10 காயமடைந்தனர். பெங்களூரு சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் தருமபுரியை அடுத்த தோப்பூர் கணவாய் பகுதி வளைவுகளும் தாழ்வான பகுதிகளும் நிறைந்த சாலைகளாக காணப்படுகிறது. இன்று பிற்பகல் ஆந்திர மாநிலத்திலிருந்து சிமெண்ட் மூட்டைகள் ஏற்றிக்கொண்டு சேலம் நோக்கி சென்ற லாரி கட்டுப்பாட்டை இழந்து அடுத்தடுத்து 10 வாகனங்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இத்தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் எஸ்பி கார்த்திகா மீட்பு பணிகளை பார்வையிட்டார். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.